அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் அப்படின்றது அம்மன் மாதம் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் ஆடி மாதத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகளை பிரித்து வைப்பாங்க. அப்படி புதுமண தம்பதிகளை ஏன் பிரித்து வைக்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, ஆன்மீக காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பல சிறப்பான தினங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆடி மாதம் முழுவதுமே பண்டிகைகளாலும் திருவிழாக்களாலும் நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் அப்படின்னாவே திருவிழா மாதமாக பார்க்கப்படுது. இறைவனுக்காக இறைவிக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் தான் இந்த ஆடி மாதமும் மார்கழி மாதமும். கிராமங்களில் முழுவதுமே ஆடி மாதம் அப்படின்றது விழா கோலமாக காட்சி அளிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரம் தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக, அதாவது உழவு தொழிலை தொடங்குறதுக்கு ஏற்ற காலமாக இந்த ஆடி காலம் அமைஞ்சிருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடி மாதத்தில் பயிர் விளைவிக்கிறதுக்கான நெற்கதிர்களையும் நெற்பயிர்களையும் நாற்று நடக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. ஆடி முழுவதுமே இறைவனை நினைத்து தினமும் வணங்கி வழிபடுறதுக்காக, அவரை தவிர வேறு எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப காரியங்கள் இந்த மாதத்தில் நம்ம செய்யறது கிடையாது. இதனால் ஆடி மாதம் ரொம்பவே மங்களகரமான மாதமாக இருந்தாலும் சுப காரியங்கள் இந்த ஆடி மாதத்தில் நடத்தப்படுறது கிடையாதுங்க. இதுதான் ஆன்மீக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தம்பதிகள் இறைவனை முழு மனதார வழிபடுறதுக்காக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட கிராமங்களில் புதுமண தம்பதிகள் ஆடி மாதம் தொடங்கியதுமே பெண் அவளுடைய பிறந்த வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுறது வழக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் தம்பதிகள் சேர்ந்தாங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதம் பிரசவத்திற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது கிடையாது. இதனால தான் திருமணமான பெண்களை ஆடி மாதத்தில் பெற்றோர்கள் அவங்களுடைய வீட்டிலேயே தங்க வச்சுக்கிறாங்களாம். இதை தான் அறிவியல் காரணம்னு சொல்கிறாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுப காரியங்கள் நடக்காததுக்கு வேறு சில காரணங்களும் சொல்லப்படுது. திருமணம் அப்படின்னா கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் உழவு தொழில் ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத காலத்தில் விவசாயத்துக்கு அப்படின்னு ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணத்தை திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு செலவு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால தான் அந்த ஆடி மாதத்தில் இவங்க எப்பவுமே சுப நிகழ்ச்சிகளை செய்கிறது கிடையாதாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக தான் இருக்குது. எல்லா மாதங்களுமே இறைவனுக்கு உகந்த மாதங்கள், விசேஷமான மாதங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அதில் சில மாதங்கள் மட்டுமே இறைவனுக்கு அதி விசேஷமான மாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆடி மாதம். அப்படி இருக்க ஏன் நல்ல காரியங்களை இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது வழக்கத்தில் இல்லை அப்படின்னு பலருக்கு கேள்வி எழலாம். ஆடி மாதம் தேவர்களுக்கு உரிய மாதம். இறைவனை வழிபடுறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னா கூட இறைவனை வழிபடுறதில் கவனம் சிதலம் அடையலாம் அப்படின்றதால தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கிறது கிடையாது. அதனால் இந்த மாதம் பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறது தவறு. இது ஒரு அற்புதமான மாதம் தாங்க. பாண்டவர்கள் பாரத போருக்கு கிளம்பிய முதல் நாளாக ஆடி 1ஆம் தேதி பார்க்கப்படுது. பாண்டவர்கள் போருக்கு முன் அரவான் தலையை வைத்து துவங்கப்பட்டதன் அடையாளமாக சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றளவும் ஆடி 1ஆம் தேதி அழிஞ்சி மரத்தின் குச்சியில் தேங்காயை நன்றாக சுத்தம் செய்து அதன் கண் வழியாக சர்க்கரை, ஏலக்காய், பாசிப்பருப்பு உள்ளிட்டவை சேர்த்து தேங்காய் சுட்டு சுவாமிக்கு பூஜை செஞ்சுட்டு தொடங்குறாங்க. மேலும் தேப்பமரம் அம்மனின் அம்சமாக பார்க்கப்படுது. ஆடி மாதம் அம்மையும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆடி மாதத்தில் காற்று வழியாக நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் இருக்குங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் ஆடி மாதத்தில் வீட்டின் முன் வேப்பங்குலை கட்டி வழிபடுறது வழக்கத்தில் இருக்குது.
அம்பாள் தவம் செய்த மாதம் அப்படின்றதால ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் ஊற்றப்படும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை ஆடிப்பூரம் ரொம்பவே விசேஷமானதாக சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் பருவமழை தொடங்குறதால விவசாயம் செல்ல முன்னோர்கள் தீவிரமாக இருந்திருக்காங்க. வெயில் அடிக்கிறப்போ அம்மனை வணங்கணும் அப்படின்னா நல்ல மழை தருவாள் அப்படின்றதால அம்மனை வணங்கி தன்னுடைய தொழிலை தொடங்குறதுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது. மேலும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமான சிறப்பான பூஜைகளும் திருவிழாக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஆடி மாதம் முழுவதுமே ஆடி அமாவாசை, ஆடி பூரம், வரலட்சுமி விரதம் அப்படின்னு பெரிய விசேஷங்கள் வர்றதோட மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் திருவிழா கோலமாக கொண்டாடப்படுறது கூட வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழி உண்டுங்க. அதன்படி ஆடி மாதம் நெற்பயிர்களை விதைக்க ரொம்பவே ஏற்ற மாதம்னு சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதம் ஜூலையில் தான் ஆரம்பிக்கும். மேலும் இந்த ஆடி விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் இந்த திருவிழா ரொம்பவே சிறப்பாக ஆடிப்பூரம்னு கொண்டாடுறாங்க. இந்த தினத்தில் தான் ஆண்டாள் ஜெயந்தியாக கடைபிடிக்கப்படுது. ஆண்டாள் அவதரித்த நாளாக இந்த ஆடிப்பூர தினம் கொண்டாடுறாங்க. மேலும் ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசைன்னு சொல்கிறாங்க. ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க, அவங்கள நினச்சி விரதம் இருக்க வணங்குறதுக்கு ரொம்பவே உகந்த நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் கடல், ஆறு, குளம் அப்படின்னு நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் இருக்குது. ஆடி அமாவாசை அப்படின்றது ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்குது. வரலட்சுமி விரதம் அப்படின்றதும் இதே ஆடி மாதத்தில் தாங்க வருது. மகாலட்சுமியின் அருளை முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது. கட்டிய கணவரின் நீண்ட ஆயுளோடு வாழ ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் விரதம் இருந்து இந்த மாதத்தில் வழிபடுறது வழக்கம். அதே போல் நல்ல கணவர் அமைய வேண்டும் அப்படின்னு திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறதும் வழக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாங்கல்யத்தை அருளக்கூடிய வரலட்சுமி விரதம் ரொம்பவே சிறப்பானதாக கடைபிடிக்கப்படுது. ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியரை பிரித்து வைக்கிறது வழக்கமாக இருக்குது. இது வெறும் சம்பிரதாயமாக மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி அறிவியல் மற்றும் ஆன்மீக உண்மைகள் ரொம்ப அதிக அளவில் மறைஞ்சிருக்கு. ஆடி மாதம் இறைவனை வணங்குறதுக்கான மாதம் அப்படின்றதால ஆடி மாதம் ஒரு பெண் கருவுற்றால் கோடை வெயில் சுட்டரிக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தை அப்படின்றதாலையும் தான் இந்த முன்னோர்களின் அறிவுரைப்படி இந்த தம்பதியர்களை பிரித்து வைக்கிறாங்க. கோவிலுக்கு சென்று விசேஷமாக கொண்டாடக்கூடிய பல திருவிழாக்கள், விரத நாட்கள் ஆடி மாதத்தில் தான் வருது. இருந்தாலும் இந்த வருடம் கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறதால வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரியான விரதங்களை நம்ம வீட்டிலருந்தே வணங்கணும் அப்படின்னா, மேற்கொண்டோம் அப்படின்னா இறைவனுடைய மொத்த அருளும் நமக்கு கிடைக்குங்க. மேலும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் விரதம் இருக்கிறது ரொம்பவே மகத்துவமும் முக்கியத்துவமும் வாய்ந்ததாக இருக்குது. ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம். அதனால தான் நம்மளுடைய சோகங்களை தீர்த்து வைக்கும் அருள் புரிவாங்க அப்படின்றது ஐதீகமாக இருக்குது. தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. சூரியன் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமான ஆடி மாதம் இறைவியை நாடி சென்றவர்களுக்கெல்லாம் கோடி கோடியாக நற்பலன்கள் கிடைக்குமா. இந்த மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டவசமான அற்புதமான மாதம்னு சொல்கிறாங்க. காரணம் சந்திரன் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறது தான். ஆடி செவ்வாய் தேடி குழி, ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடிப்பெருக்கு கோடியாய் கிடைக்கும் அப்படின்னு பல சொலவடைகள் நம்மளுடைய வழக்கத்தில் இருக்குங்க. தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் நாளாகவும் முதல் மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் பிறந்தாலே எல்லா விதமான பண்டிகைகளும் பிறக்கும் அப்படின்றது தான் இதற்கான பல ஆர்ப்பாட்டங்களாகவும் பல விஷயங்களாகவும் அமைஞ்சிருக்கு. இது தேவர்களின் இரவு பொழுது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதனால தான் ஆடி வெள்ளி அணிக்கு சாயந்தர நேரத்தில் அம்பிகையை, ஆதிபராசக்தியை, அகிலாண்டேஸ்வரிய, புவனேஸ்வரிய
அதாவது பெண் தெய்வங்களை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்து பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோம். மேலும் சுமங்கலி பெண்கள் இது போன்ற விரதங்களும் பூஜைகளும் செய்கிறதால பல பலன்கள் கிடைக்குமா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.